தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. டெக் டெரேன் கல்லூரியின் 13வது பட்டமளிப்பு விழா. இளைஞர்களுக்கு தரமான கல்வியை வழங்க வேண்டும் என்ற முதன்மை நோக்கத்துடன் மலேசியாவில் நீண்ட காலமாக இயங்கி வரும் டெக் டெரேன் கல்லூரியின் 13வது பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி இவ்விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ்களை எடுத்து வழங்கினார். சுபாங் USJ சம்மிட் ஹோட்டலில் நடைபெற்ற இவ்விழாவில் 240 மாணவர்கள் கல்வியை முடித்து சான்றிதழ் பெற்றனர். ப்ரிசிஷன் இன்ஜினியரிங், லாஜிஸ்டிக்ஸ், ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் ஆகிய துறைகளில் மாணவர்கள் சான்றிதழ்கள் பெற்றது குறிப்பிடத்தக்கது. தொழில் புரட்சி 4.0 துறைக்கு ஏற்றாற்போல் தீவெட் எனப்படும் தொழில்திறன் கல்வியை மாணவர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். கல்வியை முடித்து வேலைத்துறைக்குள் காலடி எடுத்து வைக்கும் மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக செனட்டர் சரஸ்வதி கூறினார். இக்கல்லூரி 250 மேற்பட்ட நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கொண்டுள்ளது. இதன் மூலம் கல்வி முடித்த மாணவர்களுக்கு 100 விழுக்காடு வேலைவாய்ப்பு உறுதியாக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக B40 பிரிவைச் சேர்ந்த இந்திய மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்க மித்ராவுடன் இணைந்து இக்கல்லூரி பணியாற்றுவது பாராட்டுதலுக்குரியது. பட்டம் பெற்ற மாணவர்கள் இத்தனை ஆண்டுகள் கற்றுக்கொண்ட கல்வியை கொண்டு சிறப்பாக வேலை செய்து சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் பங்களிப்பை வழங்க வேண்டுமென செனட்டர் சரஸ்வதி தமது சிறப்புரையில் வலியுறுத்தினார். இவ்விழாவில் கல்லூரியின் தோற்றுநரும் செயல் அதிகாரியுமான ஏ ராஜரத்னம், இயக்குனர் ராஜேஸ்வரி ஆகியோரும் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ்களை எடுத்து வழங்கினர். அதோடு கல்வி கற்றுக் கொடுப்பதன் கல்லூரியின் வேலை என்று இல்லாமல் அவர்கள் வேலை செய்து நல்ல நிலைக்கு செல்லும் வரையில் தொடர்ந்து ஊக்கமளிக்கும் நடவடிக்கைகளை நிர்வாகத்தினர் மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. வணக்கம். இன்று டெக் டெரேன் காலேஜுடைய பட்டமளிப்பு விழா நடந்தது. 240 மாணவர்களுக்கு பட்டமளிப்பு டிப்ளமா வழங்கப்பட்டது. இது ஒரு மகிழ்ச்சியான தருணம். ஏனென்றால் கல்வியில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு ஒரு வழித்தடமாக இது இருக்கிறது. ஸ்கில் ட்ரெய்னிங், தொழில்திறன் பயிற்சி அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கிறது. இது கல்வி திறனில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் மட்டுமல்ல, தொழில் திறனில் ஆர்வம் உள்ள அனைவருமே இது போன்ற தொழில் திறனில் பயிற்சி பெற வேண்டும். இன்றைய தினம் லாஜிஸ்டிக், ரீட்டெயில் மற்றும் என்ஜினியரிங், ப்ரிசிஷன் என்ஜினியரிங் ஆகிய 3 துறைகளுக்கான பட்டமளிப்பு விழா நடந்தது. இந்த 3 துறைகளுமே இந்த நாட்டில் அதிகமான டிமாண்ட் அப்படின்னு இருக்கிறது. ஆகவே அவர்கள் இந்த துறையில் அவர்களுடைய படிப்பை அல்லது அவர்களுடைய பயிற்சியை முடிவு செய்த பிறகு அவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கிறது. மாணவர்கள் முக்கியமாக 5ஆம் படிவம் முடித்துவிட்ட மாணவர்கள், அவர்களுக்கு அடுத்த கட்டம் மேல் படிப்பை தொடர்வதற்கான வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையில் தொழில் திறன் ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அவர்கள் நிச்சயமாக தொழில் திறனில் தேர்வு செய்து அதில் தேர்ச்சி பெற்று இப்பொழுது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு தொழில் திறன் பயிற்சி பெற்றவர்களுக்கு குறைந்தது 2400 அல்லது 2500 வெள்ளி சம்பளம் கிடைக்க வேண்டும் என்பது. ஆனால் யதார்த்தத்தை நம்ம பார்த்தோம் என்றால் தொழில் திறன் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு குறைந்தது 3000 வெள்ளி சம்பளம் வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறது. ஆகவே வெறும் SPM படிப்பை முடித்துவிட்டு மனநிறைவோடு இருந்து விடாமல் மேற்கொண்டு தொழில் திறனை தேடிக்கொள்வதனால் அவர்களுக்கு நீண்ட கால பலன் இருக்கிறது. நாங்கள் தொழில் திறன் பயிற்சி மேற்கொள்வதற்கு வலியுறுத்துகின்றோம். அந்த வகையிலே டெக் டெரேன் காலேஜ் ஒரு கடந்த 13வது பட்டமளிப்பு விழா. அவர்கள் மிக சிறப்பான சேவை வழங்கி வருகிறார்கள். இங்கே பயிற்சி பெறும் மாணவர்கள் பெரும்பான்மையானவர்களுக்கு 97 விழுக்காட்டினர் வேலை உடனடியாக அவர்கள் பயிற்சியை முடிக்கின்ற பொழுது வேலை கிடைத்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை இன்னும் சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அரசாங்கம் வந்து தொழில் திறனுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள். காரணம் என்னவென்றால் இப்போ நம்மளுடைய நாட்டில் புதிய முதலீடு, அந்நிய முதலீடு அதிகரித்து வருகிறது. அதனால் தொழில் திறனின் தேவை அதிகமாக உள்ளது. செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி மலேசியா முதல் நிலையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்ற வேளையில்
குறைந்தது 55,000 தொழில் திறன் வாய்ந்தவர்கள் தேவைப்படுகிறார்கள். ஆகவே தொழில் திறன் என்பது இந்த நாட்டிற்கு பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்ப தேவை என்ற காரணத்தினால் அரசாங்கம் இதற்கு இந்த ஆண்டு ஒரு சிறப்பு நிதியாக மடானி திட்டத்தின் கீழ் 200 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர மற்றும் பல அரசு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாணவர்கள், முக்கியமாக இளைஞர்கள், 5ஆம் படிவம் அல்லது அதற்கு முன்பாக கல்வி தொடர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது அவர்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிறந்த தொழில் திறன் பயிற்சியை தேர்ந்தெடுத்து அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பது அரசாங்கத்தின் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. என் பேர் ஜெனிஷா தர்ஷினி ஜேம்ஸ். அப்பா பேர் ஜேம்ஸ் சுப்பிரமணியம். அம்மா பேர் ஜெசிந்தா. நான் இங்கே லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் படித்து முடிச்சிட்டேன். இப்போ நான் சிங்கப்பூரில் வேலை செஞ்சிட்ருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சத்யசுரேன் முனீஸ்வரன். இப்போ இந்த காலேஜில் வந்து நான் ப்ரிசிஷன் இன்ஜினியரிங்கில் டிப்ளமா முடிச்சிருக்கேன். ஸோ பெஸ்ட் ஸ்டூடெண்ட் என்னை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த இதே ஃபீல்டில் இன்னும் மேலும் வளரணும். அதாவது மேனேஜர், அதுக்கப்புறம் ஒரு கம்பெனி திறக்கிற மாதிரி ஐடியாவும் இருக்குது. ஸோ அது நடக்கணும்னு நம்புகிறேன். அண்ட் தென் என் ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். எங்கள் அப்பா, என் அம்மா, என் கூட பிறந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என் பேர் ரேணுகா தேவி. மென்தோக்கு விஷ்ணுவுக்கு நன்றி. ஃபியூச்சரில் வந்து லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் படிக்கணும் நல்லா ஆசை. வணக்கம். என் பேர் தயஷினி ஜீவகுமார். நான் வந்து டெக்டரன் காலேஜ் படிக்கிறேன். எனக்கு வந்து அம்மா அப்பா வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. நான் அந்த இடத்துக்கு வர காரணமே அவங்க தான். எனக்கு பெற்றோர் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க எல்லா விஷயத்துலையும். நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து நான் இந்த காலேஜுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு லெக்சர், கைட் எல்லாமே இருந்ததுனால இந்த இடத்துல என்னால் இருக்க முடிஞ்சிச்சு. தேங்க்யூ. வணக்கம். என் பேர் கீர்த்தி. நான் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து ப்ரிசிஷன் DD41லேருந்து பேசுகிறேன். நான் வந்து இந்த நேரத்தில் வந்து என் லெக்சரருக்கு, எங்கள் அப்பா அம்மாவுக்கு, அண்ணா மற்ற கூட்டல் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லான் இருக்கேன். ஸோ இங்கே படித்த படிப்பின ஒன்றும் மேல்துறையாக கொண்டு போய் ஜப்பானில் போய் வேலை செய்யலான்னு தான் ஆசை. சையர் பத்தினோப்பா ஈசா பெஞ்சி ரோஸ்லி பெஸ் ஆர்டிஸ் மிலாம்லஸ் சையர் டலம் பிடாம் பெருஞ்சித்தன் மத்தலம சையர் டலம் பிடைனி சையாக்கன் berusahalah untuk menjadi meningkatkan bidang ini dalam pelbagai tingkatkan sel dan sebagainya. Okay, so hi, nama saya Nurul Fatin Rafifah, minta Muhammad Sani. Saya ambil course logistik management dekat College TTC. College ni sangat bagus dan saya belajar dalam bidang logistik more to banyak pengalaman lah yang saya dapat. Jadinya kepada sesiapa yang nak sama belajar and plan nak sama belajar, boleh daftar dekat college ni lah. So saya recommend sangat lah untuk siapa yang nak sama belajar, sama belajar dekat college ni. So untuk dalam bidang kerjaya logistik management, sekarang saya dah adalah planner. Saya terapkan ilmu yang saya dapat dalam logistik dekat college ni dan saya terapkan dalam bidang pekerjaan lah. Untuk facility dan kelebihan yang awak dapat untuk masuk ke TTC, awak boleh dapat banyak lah. Hostel, lepas tu pengajaran dia, ilmu tu sangat banyak. Untuk mentor, dia sangat-sangat baik. Itu sahajalah. Terima kasih. Nama Tamil Nation TV, like pannunga, subscribe pannunga, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.